Good morning, children. Last week we saw air and water lesson. Air we already seen. Now we will see water. About 70% of Earth's surface is covered with water. In our Earth's surface, 70% covered with water. The water is present in water. எப்படி நம்ம கிடைக்குது அப்படின்னா ரிவர்ஸ், லேக்ஸ், சீஸ், ஓசன்ஸ் அண்ட் ஐஸ் கேப்ஸ் மூலமாக நமக்கு வாட்டர் கிடைக்குது. Water present in the seas and oceans are not fit for drinking as it contains high amount of salt. So, oceans la seas la iruka water undu nam kudikka mudiyadhu. Yen appadina it contains high amount of salt. Salt nariya irukum. Sources of water. Water namakku eppadi kedaikudhu. Rain water fills with the river, ponds, lakes and wells. Rain mala peyra thanni vandu rivers, ponds, lakes la namakku fill panni vittrum. Wells na kinaru. There are our main source of water. Idu mooliyama dhaan namakku thanni kedaikudhu. வாட்டர் சப்போர்ட்ஸ் லைஃப். வாட்டர் வந்து நம்ம லைஃப் எப்படி எசென்ஷியல், எப்படி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, வி நீட் வாட்டர் ஃபார் ட்ரிங்கிங், பாத்திங், குக்கிங் அண்ட் வாஷிங். வாட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ட்ரிங்கிங், பாத்திங், குக்கிங் அண்ட் வாஷிங். வி ஆல்சோ நீட் வாட்டர் ஃபார் அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட். விவசாயத்துக்கு தேவைப்படும், பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸுக்கு தேவைப்படும். டிரான்ஸ்போர்ட், டிரான்ஸ்போர்ட்னா காரு, பைக், அது காரு இதுக்கெல்லாம் வாட்டர் ஊற்றுவோம், லாரி அதுக்கெல்லாம் வாட்டர் ஊற்றுவோம், அதுக்கெல்லாம் வாட்டர் தேவைப்படுது. பிளான்ட்ஸ் ஆல்சோ நீட் டு மேக் பிளான்ட்ஸ் ஆல்சோ நீட் வாட்டர் டு மேக் தேர் ஃபுட் அண்ட் க்ரோ. பிளான்ட்ஸுக்கும் நல்லா வளரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் தண்ணி வேணும். இம்ப்யூரிட்டிஸ் இன் வாட்டர். வாட்டரில் என்னென்ன இம்ப்யூரிட்டிஸ், இம்ப்யூரிட்டிஸ்னால் கெடுதல் நிறைய வாட்டரில் சேர்ந்துருக்கும் இல்லையா, அது என்னென்ன இருக்கும் அப்படின்னா, வாட்டர் ஃப்ரம் ரிவர்ஸ், பாண்ட்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆர் சேஃப் ஃபார் ட்ரிங்கிங். ரிவர்ஸ், பாண்ட்ஸ், லேக்ஸில் உள்ள வாட்டர் வந்து ட்ரிங்கிங்க்கு யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இட் மே பி டர்ட் டு ஜெர்ம்ஸ் இன்னைட்டு. இதில் வந்து நிறைய ஜெர்ம்ஸு இதெல்லாம் அதில் இருக்கும் அந்த வாட்டரில். ட்ரிங்கிங் வாட்டர் ஷுட் பி ஃப்ரீ ஃபார் ஜெர்ம்ஸ், டர்ட் அண்ட் எனி அதர் டைப்ஸ் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ். அதில் ட்ரிங்கிங் வாட்டரில் ஜெர்ம்ஸு, மட்டு, டர்ட்டு இதெல்லாம் இருந்தால் நம்ம அதை வந்து குடிக்க யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். த திங்ஸ் தே மேக் வாட்டர் அன்சேஃப் ஃபார் ட்ரிங்கிங் இஸ் கால்ட் இம்ப்யூரிட்டிஸ். நம்ம குடிக்க முடியாத தண்ணியை தான் நம்ம இம்ப்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் கேன் பி டூ டைப்ஸ். அது இம்ப்யூரிட்டிஸ் எடுக்கிறதுக்கு ரெண்டு வழி என்னென்னா, இன்சொல்யூபிள், அன்சொல்யூபிள். இந்த இம்ப்யூரிட்டிஸ் டு நாட் இஸ் டிசால்வ் இன் வாட்டர் சச் அஸ் சாண்ட் இஸ் கால்ட் இன்சொல்யூபிள் இம்ப்யூரிட்டிஸ். அதாவது வாட்டரோட கலக்காதது எல்லாமே இன்சொல்யூபிள் இம்ப்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இம்ப்யூரிட்டிஸ் டிசால்வ் இன் வாட்டர் சச் அஸ் சால்ட் இஸ் கால்டு சொல்யூபிள் இம்ப்யூரிட்டிஸ். அதாவது நல்ல தண்ணியோடு சேர்ந்து கரையிறத சொல்யூபிள் இம்ப்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் சால்ட்டு, சுகரு இதெல்லாம் அதை மிக்ஸ் பண்ணோன்னா ஃபுல்லாக அப்படியே கரைஞ்சிரும். தட் ஒன் இஸ் சொல்யூபிள். ரிமூவ் இன்சொல்யூபிள் இம்ப்யூரிட்டிஸ். அதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் டஸ்ட்டு அதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா, ஃபில்ட்ரேஷன். ஃபில்ட்ரேஷனை ஃபில்ட்ரு பண்ணுறது, அந்த வாட்டரை வந்து வடிகட்டுறது. மெத்தட் டு இம்ப்யூரிட்டிஸ் கேன் பி பாசிங் த்ரூ தி ஃபில்டர். நம்ம வடிகட்டி யூஸ் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் ஃபில்ட்ரேஷன். நெக்ஸ்ட் செடிமெண்டேஷன். செடிமெண்டேஷனா தி ப்ராசஸ் பை விச் இன்சொல்யூபிள் இம்ப்யூரிட்டிஸ் லிக்விட் செட்டில் டவுன் அட் தி பாட்டம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இம்ப்யூரிட்டிஸ் நிறையா இருந்தால் அதை அசைக்காமல் வச்சிட்டோன்னா அப்படியே அடியில் படிஞ்சிடும், மேலே நல்ல தண்ணியாக நமக்கு கிடைக்கும். தட் ஒன் இஸ் செடிமெண்டேஷன், செட்டில் டவுன். தட் இஸ் நேம் இஸ் செடிமெண்டேஷன். த இம்ப்யூரிட்டிஸ் செட்டில் டவுன் இஸ் கால்டு செடிமெண்ட்ஸ். தி ப்ராசஸ் ஆஃப் ரிமூவிங் வாட்டர் செடிமெண்ட் சச் அஸ் டெகான்டேஷன். அதுலேருந்து நம்ம செடிமெண்ட் செட்டில் ஆகி எடுக்கிற தண்ணியை வந்து டெகான்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். மடி வாட்டர், நல்ல கலந்த தண்ணி அப்படி வச்சிடணும், அதை செடிமெண்ட்ஸ் அப்படி அசைக்காமல் அப்படி வச்சிட்டோம்னா மட் எல்லாமே அடியில் அமைஞ்சிடும், மேலே நல்ல வாட்டராக கிடைக்கும். அந்த நல்ல வாட்டர், கிளியர் வாட்டர் அப்படி வடிகட்டுறதுக்கு பேர் தான் டெகான்டேஷன். நெக்ஸ்ட் வேன் ரிமூவிங் சொல்யூபிள் இம்ப்யூரிட்டிஸ். ரிமூவிங் சொல்யூபிள் இம்ப்யூரிட்டிஸ் டு மூவ் டிஃபிகல்ட் டு ரிமூவ் இன்சொல்யூபிள் இம்ப்யூரிட்டிஸ். மோஸ்ட் சொல்யூபிள் இம்ப்யூரிட்டிஸ் ஆர் செப்பரேட்டட் யூசிங் டூ ப்ராசஸ், எவாப்ரேஷன் அண்ட் டிஸ்டிலேஷன். சொல்யூபிள் இம்ப்யூரிட்டிஸில் எப்படி என்ன ப்ராசஸில் வாட்டர் யூஸ் பண்ணுவோம்னா எவாப்ரேஷன் அண்ட் டிஸ்டிலேஷன். எவாப்ரேஷன் அப்படின்னா வாட்டர் சேஞ்சஸ் இன் டு வாட்டர் வேப்பர் டியூ டு தி ப்ராசஸ் ஆஃப் எவாப்ரேஷன். எவாப்ரேஷனில் வாட்டர் வந்து வாட்டர் வேப்பராக சேஞ்ச் ஆகும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் எவாப்ரேஷன். எவாப்ரேஷன் பிகம் ஃபாஸ்டர் தென் தி லிக்விட், ஹீட்டர் தென் பாயில்டு. எவாப்ரேஷனுக்கு நமக்கு என்ன வேணும்னா ஹீட், பாயில் பண்ணால் மட்டும்தான் எவாப்ரேஷன் வந்து ஒர்க் ஆகும். த வாட்டர் கெட்ஸ் எவாப்ரேட்ஸ், இட் லீவ்ஸ் இம்ப்யூரிட்டிஸ் பிகைண்ட். சால்ட் கேன் பி செப்பரேட்டட் ஃப்ரம் வாட்டர் இன் திஸ் ப்ராசஸ். இதில் வந்து இந்த எவாப்ரேஷன் ஆகிறதுல இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் போயிடும், போயிட்டு நமக்கு சால்ட் ஆல்சோ செப்பரேட்டட் இன் திஸ் மெத்தட். நெக்ஸ்ட் ஒன் டிஸ்டிலேஷன். டிஸ்டிலேஷன் இஸ் அ மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ்
method, impurities removing. The impure water is taken in round bottom flask. First one, you have to take impurities water is taken in a round bottom flask. On heating, that one is you heat it. On heating, the water changes into steam and the impurities is left behind. The if you steam means steam is come out. The steam is collected in this tube. That one is pure water. That one is impurity. Impurities are all remove this side. Pure water are all come this side. This one is distillation method. The pure water collected in this pass distilled water. This water you collect now. This water is distilled water. The distilled water is used in many places. That means laboratories, car batteries and medicines. Medicines are all we want pure water. We want medicine we make means we want water. That water is very pure water. That pure water is this method of purification is used in medicine. First you take this distillation method. You take impurities water in the beaker. We have to heat it. The water vapor is come out. The water vapors go this way. The hot water is go this way. This is cooled down. The cool it. The pure liquid is collected in this flask. This method is distillation method. Purification of drinking water. Drinking water how to purify means is purified in its sources such as lake water, pond, groundwater. Such as processes screening, settled, filtration, distillation. This method is given below. First we take this water. Then this one we take this water. Separate the impurities are all here. In filter method, this filter method separate this place. This one go where we have to use this in houses. Next one, purification of drinking water. Drinking water eppadi purify pannom? Boiling na nalla kodikka vachi use pannom. Nama kudikira thanniya nalla kodikka vachona adula ulla germs alla poi namakku safe water for drinking. So boiling is one method. Next, chlorination. Chlorination method means chlorine powder is add to water. That one, because why you use chlorine means kill germs. So we use chlorination in this. Chlorination one method for purification. Next water filter. Filter which we used in our house, no? That one is one method for purification of water. That's all. Thank you, children.